ஹாய் எஸ்டிடி ஃபேம் இந்த வீடியோவில் வந்து இந்த நரட்டோசிப்புடன் வந்து எப்போ ப்ரோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி எதனா அப்டேட் கிடைச்சா இல்லையா ஏன் ப்ரோ யாருமே வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் தேடிட்டு தாங்க என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நரட்டோசிப்புடன் எப்போ தான் வரப்போகுது எப்போதான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் க்ளியராக பார்த்துடலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க ஸோ நான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரைட்டு மக்களே வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே இந்த நடுடோசிப்புடன் வந்து ஸ்டாப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆகிடுச்சு ஸோ ஆனாலும் இந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க மாட்டேறாங்க இரநூத்தி இருபது எபிசோடு வரைமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபோர்த்து கிரேட் நிஞ்சாவாருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த ஒரு பிரேக்குன்றாங்க ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் டைம்ன்றாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வேலிபலான ரீசல் தான் ஸோ ஏன்னா எக்ஸாம் டைம்ன்றதுனால கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவாங்க டிசம்பர் மந்த்து கொஞ்சம் அவங்களுக்கு டிஆர்பி கம்மியாகும்னு சொல்கிறாங்க மக்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால் டிஆர்பி ரீசன்லாம் கண்டிப்பாக இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஏதோ இஸ்யூவாக இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த சொன்ன மாதிரி டப்பிங் கூட பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது ஸோ ஆனால் வந்து இதை பற்றி அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இந்த தமிழ் சைடில் கொடுக்கவே மாட்றாங்க ஹிந்தி சைடில் தான் வந்து ஏதோ டப் டப்பிங் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ ஆனால் இந்த தமிழ் சைடில் எதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் விட்டாங்க ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் ஓர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட இருந்தும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல ஸோ அஃபிஷியலாக சோனி பேஜில் இருந்தும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே கிடைக்கலங்க ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேடி பார்த்துட்டு தான் இருக்கோம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிபிளான டேட் என்ன அப்படி என்னவாக இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட்டு ஓகேவா லாஸ்ட்டு வீக் இருக்குது பார்த்தீங்களா அது அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ அந்த மாதிரி லாஸ்ட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு வந்து பாசிபிளான டேட்டுங்க ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படியும் வந்து பண்ணலை அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறத்துக்குள்ள ஸோ இதுதான் இருக்கும் மக்களே ஓகேவா ஸோ ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் இல்லைனா டிசம்பர் லாஸ்ட் வீக்கு ஸோ நமக்கு பாசிபிளான டெலிகாஸ்ட் டேட்டாக இருக்கும் ஸோ அதையும் மீறி பண்ணலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஸோ நிறைய பேர் கேட்டதால் தான் இதை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன் மக்களே ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இதை பற்றி பேசுங்க ப்ரோ என்னாச்சு ப்ரோ ஏன் ப்ரோ லாஸ்ட்டாக வீடியோ போட்டிங்க அதுக்கப்புறம் போடல அப்படின்ற மாதிரி என்னை இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ இதுதான் மக்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிபிள் டேட்டு ஓகேவா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது டக்குன்னு தலைகேஸ்ட்டும் பண்ணிடலாம் ஸோ இல்லையா ஜனவரி வந்து லாஸ்ட்லேயும் தலைகேஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன் ஓகே ரைட்டு மக்கள் எதனால் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்டே போய் சொல்ல போகிறேன் சார் ரைட்டு மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்